சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் சைதாப்பேட்டை பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். நம்ம சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழையின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஏதாவது மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்களா, எந்த அளவுக்கு நம்ம ஆய்வு பணிகளை பயன் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்களே காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, சைதாப்பேட்டையில் எந்த தெருவிலுமே எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாக மழை வந்தால் ஒரு 5-6 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட பாதிக்கிற இடங்கள் என்று இருப்பது திவான் பாஷ்யம் தோட்டம், சுப்பிரமணிய சாலை, திருவள்ளூர் தெரு, இந்த மாதிரி இடங்களில் தான் பாதிக்கும். இப்போ அங்கெல்லாம் புது ட்ரெயின் கட்டியாச்சு, பாதிப்புங்கிறது சுத்தமாகவே இல்லை. இப்போ அடையாற்றின் கரை ஓரம் நிற்கிறோம். இந்த அடையாற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ 2500 கன அடி தண்ணி திறந்தும் கூட ஒரு சொட்டு தண்ணியும் குடியிருப்பு பகுதிக்குள்ளே வராமல் இந்த ஃப்ளோ வந்து வேகமாக இருக்குது. இங்கே ஒரு 22 குடிசைகள் இருந்தது, இதுக்கு மறுகுடி அமர்வு செய்யப்பட்டு அந்த மக்கள் வேறு இடத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த மறுகுடி அமர்வு பண்ணிட்டாங்க. இந்த அடையாற்றை அகலப்படுத்தியதும் கரைகளை பலப்படுத்தியதன் விளைவு இப்போ வந்து இந்த 2500-3000 கன அடி தண்ணி வந்தாலும் கூட பாதிப்பு என்பது இல்லாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 3000 கன அடி தண்ணி இந்த ஆற்றுல வந்ததுன்னா இந்த செட்டி தோட்டம், ஜோதிமாநகர், நெருப்புமேடு, ஜோகி தோட்டம், சாமியார் தோட்டம், இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற குடிசை பகுதி மக்களை வந்து ஸ்கூலுங்களுக்கு மாற்றுவோம். இப்போ அந்த மாதிரியான நிலைமை இல்லை. எல்லாருமே இப்போ அவங்க குடியிருப்புகள்லேயே மகிழ்ச்சியோடு இருக்கிற அளவுக்கு தண்ணி, அந்த மழைநீர் என்பது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் சாலைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க, அதனால கழிவு நீரும் அதில் கலக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பகுதிகளில் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்து அதை மேற்கொள்ள? மழை பொழிவு இருக்கிறப்ப இந்த டிரைனேஜுக்குள்ளே வந்து கழிவு நீர் அடைப்புகள் வருதுங்கிறது சகஜம். இப்போ அந்த மாதிரி எங்கே இருக்கோ அது உடனடியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்று மாலையே மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே இது வாங்க தர மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும், ஃபீல்டு விசிட் பண்ணி எங்கே பாதிப்பு இருக்கோ அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இரவு முழுக்க மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஃபீல்டில் இருந்து அதை சரி பண்ணி நிற்கிறாங்க. பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்பது இன்றைக்கி நீங்கள் இந்த தெருக்கில் எந்த தெருவில் போனாலும் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ சைதாப்பேட்டையில் எடுத்திங்கன்னா அரங்கநாதன் சபை, ஜோன்ஸ் ரோடு, பவுளவண்ணன் சுரங்கப்பாதை, அதே மாதிரி வந்து பஜார் ரோடு சுரங்கப்பாதை, இங்கே எல்லாமே வந்து ஒரு 6-7 சென்டிமீட்டருக்கே ஒரு பெரிய அளவில் மழைநீர் தேங்கி நிற்கும். இப்போ போக்குவரத்து பாதிப்பு இல்லாத வகையில் மழை வந்து எவ்வளோ பெரிய மழை வந்துருந்தும் கூட அந்த பெரிய ராட்சத மோட்டர்கள் போடப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நேற்று இரவு மட்டும் கொஞ்ச நேரம் அந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் போக்குவரத்து சம்பித்தது, நீர் தேங்கியது, உடனடியாக அந்த நீரும் அப்புறப்படுத்தப்பட்டு இப்போது போக்குவரத்து சீராக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மழை பாதிப்பு தொடர்ச்சியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரங்களில் அதிகமாக போக்குவரத்தும் பாதிக்கப்படுது, சில இடங்களில் மின் விளக்குகளும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால பொதுமக்கள் கீழே விழுந்து எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பு வந்தும் கூட பெரிய அளவில் குடியிருப்பு பகுதிகளில் மின்சாரத்தை துண்டிக்கவே இல்லை. காரணம் வந்து எங்கேயோ மழை நீர் பெரிய அளவில் தேங்கி நிற்கும்போது தான் அந்த மின்கசிவு ஏற்படுமோங்கிற அச்சம் இருக்கும். பெரிய அளவிலான தேக்கம் இல்லாததால் ஒரு இந்த மின் துண்டிப்பு என்பதே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு சில இடங்களில் இந்த தெருவிளக்குகளை மட்டும் அணைத்து வைத்தார்கள். அது ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேயாவது கீழே இருந்து இந்த நீர் மின்கசிவு வந்துடக்கூடாதுங்கிறதால அது விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இப்போது அது சீர் செய்யப்பட்டு விட்டது. பெரிய அளவில் அந்த மின்சார பாதிப்பு என்பது எங்கேயும் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி மழைக்காலங்களில் ஃப்ளூ காய்ச்சல், நிமோனியா, அது மாதிரி காய்ச்சலும் சளியும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மருத்துவ பணியாளர்களை கூடுதலாக நியமிச்சு எல்லா இடத்துலையும் வந்து மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே 160 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம 1000 மருத்துவ முகாம்கள் என்று அறிவித்து 2000-க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 5 வாரங்களில் மட்டும் 10000-க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ வர சனிக்கிழமையும் இன்னொரு 2000 முகாம் தமிழ்நாடு முழுக்க நடத்த போகிறோம். அதனால் மழைக்கால சிறப்பு நோய்கள் என்று சொல்லப்படுகிற டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, அதே மாதிரி வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா, அந்த மாதிரி எல்லா காய்ச்சல் பாதிப்புகளுக்கும் உடனடி தீர்வு என்கின்ற வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மழையின் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் எந்த பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாத வகையில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.